ரொம்ப டவுனாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை, வியாபாரம் பிறகு யாரும் வியாபாரம் செய்யலான்ற விஷயங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக ஓகே. இப்போ இது வந்து ஜாதகம், இது 1985 பிறந்த ஜாதகம், 1985 பிறந்த ஜாதகம். இவங்க தொழில் செய்கிறாங்க. இப்போ இவங்க தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த தொழில் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டை தருமா, இப்போ அவங்க தொழில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வியாபாரம் பெருகணும், வியாபாரம் செஞ்சுட்டே இருக்காங்க, அந்த வியாபாரம் டெவலப்மெண்ட்டே ஆகலை. இப்போ அவங்க வியாபாரம் பெறுற என்ன பண்ணலாம் அப்படின்னா, வியாபாரம் பெறுறது ஃபஸ்ட்டு வியாபாரம் செய்யணும், லக்னத்துக்கு 10ஆம் தேதி 10 இருக்கணும். அந்த 10ஆம் தேதி கூட ராகு சம்மந்தப்படுறதுனால அவங்களுக்கு எப்பயுமே தொழிலில் தொந்தரவு தருது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கு பக்கத்தில் கேது, சனி சந்திரன் கூட சம்மந்தப்படுது. அப்படி சம்மந்தப்படும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தொழில்காரகன் சனி இந்த தொழிலில் இடமாற்றம் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க தொழிலில் இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தொழில் செய்யும்போது அடிக்கடி பயணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ தொழில் செய்கிற இடமே கொஞ்சம் பயணம் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் ராகி இது சம்மந்தப்படும் போது, நிறைய சந்திரன் சம்மந்தப்படும் போது மன உளைச்சல்கள் வருது. என்ன சார் பண்ணலாம், இப்படியே போயிட்டுருக்கு, இப்போ இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சார் எங்கள் கடை கூட்டமே வரமாட்டேங்குது, நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கேன், நான் ஒரு டீ கடை வச்சுருக்கேன், நான் ஒரு பேக்கரி வச்சுருக்கேன், நான் ஒரு ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாபாரம், ஒருத்தர் தங்க நகை வைக்கிறேங்கிறார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவார். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாதாரணமாக பப்ஸ் வைக்கிறேங்க, 2 ரூபா பப்ஸ் வைக்கிறேங்க பாரு. சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரம் வியாபாரம் தான். அப்போ அந்த வியாபாரத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்டா, ஜன விஷயம் வேணும். அப்போ அந்த வியாபாரம் நல்லா பெருகணும். அப்போ வியாபாரம் செய்யணும்னா அதுக்கு அமைப்பு வேணுமா இல்லையா? இப்போ 10ஆம் மதிவதி நல்லா இருக்கணும், 10ஆம் மதிவதி நல்லா இருக்கணும். அந்த 10ஆம் மதிவதிக்கு குரு கேந்திரத்தில் இருக்கணும். இங்கே 10ஆம் மதிவதிக்கு குரு கேந்திரத்தில் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் தான் அவங்க தொழில் செய்ய முடியும். சனிக்கேது சனிச்சந்திரன் தொடர்பு உள்ளவங்களும் தொழில் செய்யலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க வந்து பெரும்பாலும் செய்யும் போது நிறையா இப்போ கூட்டம் வரணும் அப்படிங்கும்போது, அந்த கூட்டம் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க, பல பதிவுகளை சொல்லியிருக்கோம், எறும்பு ஊறுவது போல் உங்கள் கடைக்கு கூட்டம் வரணுமா, ஃபஸ்ட்டு எறும்பு ஊற என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லுவேன். எறும்பு ஊற என்ன சார் செய்யலாமாங்க, சக்கரை தண்ணியை சக்கரை கலந்து தொளிச்சு கொடுங்க உங்கள் கடை வாசல்லன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அரிசி மாவு கூட சக்கரை கலந்து தொளிச்சு விடுங்க, கடவுளுடைய பேரிச்சம்பழம் போட்டு விடுங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்கள் கடைக்கு ஏற்றுட்டு வரோம். பன்னீரில் டைமண்ட் கல்கண்ட் கலந்து, அல்லது நெல்லிக்காயில் பன்னீரை ஊற வச்சு, ஏன்னா பன்னீரில் நெல்லிக்காயை நல்லா ஊற வச்சு, அல்லது நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி அடித்து கூட நம்முடைய கடைவாசலில் ஊற்றி விடுங்கன்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து வந்து கோயில் வழிபாடு நிறையா வந்து கேட்கும்போது, ஃபஸ்ட்டு அய்யனார் முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், நிறைய பேர் போயிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த தொழில் தடை அப்படி இருக்கிறவங்க, தொழில் செஞ்சு அதில் வெற்றி காணவே முடியல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்கிறவங்க, திருச்சிக்கு பக்கத்தில் திருவரம்பூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. திருச்சிக்கு பக்கத்தில் திருவரம்பூர், அந்த திருவரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயம் இருக்குது. அது ஒரு பெரிய பாறைகளான ஆலயம், சின்ன மலை மாதிரி இருக்கும். அந்த எறும்பீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, அதை சனிக்கிழமை நாளில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த தொழில் தடைக்கான அத்தனை விஷயங்களும் நீங்குது.
தொழில் தடை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏரும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஜன அவசியமே எனக்கு வரலைங்கிறவங்களும் அவங்க போயிட்டு வாங்க. நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணாலும் பரவாயில்ல, அங்கே போயிட்டு எட்டு தீபம் நெய் தீபம் ஏற்றுங்க. ஏரும்பேஸ்வரர் கோயிலில் போயிட்டு எட்டு தீபம் நெய் தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வியாபாரம் பெருகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் பேரை சொல்லி சனிக்கிழமை நாளில் கம்பல்சரி அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, சரிங்களா? எல்லா சிவாலயத்துலேயும் சனீஸ்வரன் இருக்கும். ஈஸ்வரன்ட்ட போய் அர்ச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக தொழில் பிறக்கும். இதுக்கடுத்து ஸ்ரீரங்க ரங்கநாதரை, ஸ்ரீரங்க ரங்கநாதரை கம்பல்சரி சனிக்கிழமையில் அதிகாலையில் தரிசனம் பண்ணுங்கள். சனிக்கிழமை அதிகாலையில் ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசனம் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கம்பல்சரி வியாபாரம் பிறக்கும். உங்கள் தொழில் நிறுவன பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் உள்ள சுக்கரேஸ்வரர் கோயில், திருப்பூர் பெரிய பாளையத்தில் உள்ள சுக்கரேஸ்வரர் கோயில், இது சுக்கரஸ்தலம், சுக்கரனுக்கே மோட்சம் கொடுத்த ஸ்தலம் அப்படிம்பாங்க. அப்போ சுக்கரனுக்கே மோட்சம் கொடுத்த ஸ்தலங்கிறனால அந்த சுக்கரேஸ்வரர் போகும்போது கம்பல்சரி வியாபாரம் பிறக்கும். உங்களை தொழில் விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த ஈஸ்வரனுடைய இதில் நந்திக்கிட்ட வச்சு நீங்கள் மனசார அர்ச்சனை பண்ணிவிட்டு வேண்டிட்டு வாங்க. கம்பல்சரி வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும். இதெல்லாம் சனிக்கிழமை நல்லா செய்யுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை தாண்டி தொழில் தடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயெல்லாம் எனக்கு தொழிலில் வந்து வியாபாரமே பெருகலை சார், எனக்கு ஜனமே வர மாட்டேங்குது, வியாபாரம் பெருக ஜனவசியம் உண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயெல்லாம் வன்னி மரம் ஸ்தலவிருட்சமாக இருக்கோ, வன்னி மரம் எந்த கோவிலெலாம் ஸ்தலவிருட்சமாக இருக்கோ அந்த கோவிலில் போயிட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு தொடர்ந்து சனிக்கிழமை 19 சனிக்கிழமை இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக வியாபாரம் பெருகும், ஜனவசியம் உண்டாகும். வேறு எதுவும் நீங்கள் பெருசாக இது பண்ண தேவையில்லை. தீபம் ஏற்றுறது தொழில் தடைக்கு ஜனவசியம் உண்டாகிறதுக்கு எட்டு தீபம் தான் ஏற்றணும், நெய் தீபம் சனிக்கிழமை தான் ஏற்றணும். இதை பண்ணுங்கள். காலையில் முடிஞ்சால் தொழில் செய்கிறவங்களுடைய அலுவலகத்தில் கடையில் கூட எட்டு தீபம் சனீஸ்வரனுடைய ஃபோட்டோ வச்சு அல்லது எறும்பேஸ்வரர் கோயிலேருந்து ஒரு படம் வாங்கிட்டு வாங்க. படம் வாங்கிட்டதை வச்சு இல்லை கூகுளில் கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் கடையிலேயே தொழில் ஸ்தாபனத்திலேயே வச்சு எட்டு தீபம் ஏற்றுங்க சனி சனிக்கிழமை. இதை தொடர்ந்து 19 சனிக்கிழமை செய்யுங்க. உங்களுக்கு உண்டான அத்தனை பிரச்சனைகள் நீங்கி தொழில் தடை நீங்கி வியாபாரம் கம்பல்சரி பெருகும், ஜன அவசியம் உண்டாகும்.